ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூஸ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், அவ்வளோ நல்லா இருந்தோம், எதிர்பார்க்குற டிஆர்பி வரமாட்டேங்கிட்டேன்னு ஒரே ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டயலாக் ரைட்டர் இருக்காங்க இல்லையா, காற்றுக்கண்ணவேலி சீரியலோடைய டயலாக் ரைட்டர் தான் நாடோடி பாரி சார். அவங்க வந்து எஸ்டே ரொம்ப ஃபீலிங்காக அந்த மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஒரு 1:00 ஸ்லாட்டில் காலேஜ் பேஸ்டான இந்த மாதிரி ஒரு மாதிரி யூனிக்கான ஸ்டோரியை வந்து போடும்போது கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் அதை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் நம்ம சீரியலுக்கு வந்து ஃபேன் பேஸ் யங்ஸ்டர் யங் அண்ட் யூத் ஆடியன்ஸ் வந்து அதிகமான அளவில் இருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் பீப்புள்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குலாம் அந்த 1:00 ஸ்லாட்ன்றது யாருனாலுமே பார்க்க முடியாத ஒரு ஸ்லாட். ஆனால் ஹாட் ஸ்டாரில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. அண்ட் இதுவே ஒரு 6:00 ஆர் 6:30 இந்த சீரியலை வந்து மூவ் பண்ணாங்கன்னா 100% ஒரு சூப்பரான டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கும். பட் 1:00 ஸ்லாட்டில் இப்படி ஒரு சீரியல் இவ்வளோ ரேட்டிங் வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம்தான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருந்த சீரியல் வந்து 1+ தான் வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. பட் நம்ம சீரியல் வந்து நிறைய டைம் 2+ அண்ட் 3+ எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மேல கண்டிப்பாக இந்த லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெக்கேஷன்ல நிறைய பேர் வந்து டிவியில பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கேவியை சப்போர்ட் பண்ணி டிஆர்பியுமே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் இப்போ சீரியல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் நியூ டேரக்டர் சேஞ்ச் ஆனதுலேருந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சீரியல் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அண்ட் காற்றுக்கண்ணவேலி இன்னைக்கு எபிசோட் கூட பார்த்துட்டேன் மார்னிங்கே, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வா, சூர்யா சாரை பார்த்து நம்ம வெண்ணில அப்படியே விழுந்துட்டாங்க. அண்ட் நம்ம வெண்ணிலா சாரியில் வந்ததுமே சூர்யா சார் அப்படியே வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட், அன்எக்ஸ்பெக்டட் ஒன். நம்ம வெண்ணிலா வந்து சாரியில் வருவாங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஒரு விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, ஒரு சைடு நம்ம சூர்யா சார் வந்து பொண்ணு பார்க்க சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே மீனாட்சி அம்மா சொன்னாங்க, இன்னும் 1 மாதத்துக்குள்ளே நான் வந்து உனக்கு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பொண்ணு பார்க்க சொல்லிட்டாங்க, அவங்க ஒரு சைட் பொண்ணு தேடுறாங்க. இன்னொரு சைடு இந்த காலேஜ் பேட்ச் ரீயூனியனில் ஷிவாடி அப்படின்ற கேரக்டரை எல்லாருமே தேடினாங்க. அவங்களுடைய என்ட்ரி நாளைக்கு வரும். ஸோ அந்த ஷிவானி தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம சூர்யா சார் மேலே க்ரஷ் உள்ள ஒரு கேர்ளாக இருப்பாங்க. ஸோ வெண்ணிலாவுக்கு பொசசிவ்னஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு கேர்ளாக ஷிவானி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி இந்த விஷயம் மீனாட்சி அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க கூட கூட மேரேஜ் வரைக்கும் போய்கிட்டு லாஸ்ட் மினிட்ல நம்ம சூர்யா சார் வந்து எல்லாத்தையும் மறுத்து நம்ம வெண்ணிலா காலத்தில் தாலி கட்டுவாரோ அப்படின்னு தோணுது. ஜஸ்ட் இது எல்லாமே என்னுடைய ப்ரெடிக்ஷன் தான், இப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த ஷிவானியா யார் வர போறாங்கன்ற எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு எபிசோட் செம்மையா இருந்துச்சு. கேபிஒய் சரத் வந்து நம்ம சூர்யா சாரோட பேட்ச், அதாவது கிளாஸ்மேட்டா வந்து என்ட்ரி கொடுத்திருந்தாங்க. நாளைக்கு எபிசோடில் அந்த ஷிவானி யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இது வரைக்கும் நம்ம வெண்ணிலாவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, மாப்பிள்ளை பார்க்கணும் ராதா சார் இருக்கட்டும், மாதவன் கேரக்டர் சொல்லிட்டு நிறைய பேர் ஜோடியாக உட்காந்துருக்காங்க. பட் சூர்யா சார் கூட இது வரைக்கும் எந்த ஒரு கேர்ளுமே நம்ம பார்த்ததே கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஜனனி அசோக் குமார் வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கூட நான் அந்த எபிசோட்லாம் பார்க்கல. ஸோ இப்போ யார் வருவாங்க அப்படின்ற ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரீசெண்டாகவும் ஒரு நியூ என்ட்ரி வந்திருந்தாங்க, ராகுல் கனகராஜ் அவர்கள். ஸோ யார் ஷிவானியை பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.